அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய அல்லாஹ்வின் பெயரால். தமிழ் ஆலிம் டிவி நேயர்களே, யூடியூப் மூலம் இஸ்லாமிய சிந்தனையை பரவச் செய்ய தமிழ் ஆலிம் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். அபு மசூத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், சஅத் இப்னு உபாதா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் அவையில் நாங்கள் இருந்தபோது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களிடம் வந்தார்கள். அவர்களிடம் பஷீர் இப்னு சஅத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், இறை தூதர் அவர்களே, உங்கள் மீது சலவாத் கூற எங்களுக்கு அல்லாஹ் கட்டளையிட்டுள்ளான், நாங்கள் எப்படி சலவாத் கூறுவது என்று கேட்டார். அதற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த பதிலும் கூறாமல் அமைதியாக இருந்தார்கள். எந்த அளவுக்கெனில் அவர் இதை இப்பொழுது கேட்காமல் இருந்திருந்தால் நன்றாக இருந்திருக்குமே என்று நாங்கள் எண்ணும் அளவிற்கு. பின்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வ அலா ஆலி முஹம்மதின் கமா ஸல்லைத அலா ஆலி இப்ராஹிம வ பாரிக் அலா முஹம்மதின் வ அலா ஆலி முஹம்மதின் கமா பாரக்த அலா ஆலி இப்ராஹிம இன்னக ஹமீதுன் மஜீத் என்று கூறுங்கள். சலாம் கூறுவது என்பது நீங்கள் அறிந்தது போல்தான் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். முஸ்லிம் 405. அபு ஹுமைத் அஸ்ஸாயிதி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், இறை தூதர் அவர்களே, உங்கள் மீது சலவாத் கூறுவது எப்படி என்று நபி தோழர்கள் கேட்டனர். அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் وَعَلَى أَزْوَاجِهِ وَذُرِّيَّتِهِ كَمَا صَلَّيْتَ عَلَى آلِ إِبْرَاهِيمَ وَبَارِكْ عَلَى مُحَمَّدٍ وَعَلَى أَزْوَاجِهِ وَذُرِّيَّتِهِ كَمَا بَارَكْتَ عَلَى آلِ إِبْرَاهِيمَ إِنَّكَ حَمِيدٌ مَجِيدٌ என்று கூறுங்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். புகாரி 3369, முஸ்லிம் 407.